அடங்காத அசுரந்தா, ஒருத்தன பார்த்தா மனுஷந்தா, தோளோடு தோள் நின்னா தருமான சுரதா. அவனை கண்டினியூஸ் வாட்ச் பண்ணிக்க. நான் தான் சொன்னல்ல, அப்ப அவங்க இங்கதானே எங்கயோ இருக்கணும். கருணாகரன் சார், சார் என்னமோ அன்பு உங்களை ஏமாத்திட்டு போயிட்டான்னு சொன்னீங்க சார். லெட்ஜர்ல கையெழுத்து போட்டிருந்தத நீங்களும் தானே சார் பாத்தீங்க. முதல்ல ஆனந்தி அன்பு எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிப்போம், அப்புறம் இதெல்லாம் பேசலாம். இதுல கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? கருணாகரன் சாரு குடோன்ல தானே வேலை கொடுத்திருக்காரு, இருந்தா அவங்க ரெண்டு பேரும் அங்கதான் இருப்பாங்க. மகேஷ், நம்ம போய் குடோன்ல பாக்கலாம், வாங்க. காணும் நாங்க எல்லாரும் ரோடு ரோட சுத்திட்டு இருக்கோம், நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன இதெல்லாம்? நீ எங்கதான் இருக்கேன்னு வார்டனுக்கோ இல்ல மகேஷ்கோ கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல. மகேஷ் எப்படி துடிச்சு போய் உன்னை தேடிக்கிட்டு இருந்தான்னு தெரியுமா? இல்ல, நாங்க இங்க மாட்டிக்கிட்டோம், எப்படி வெளியில வரணும்னே தெரியல. சும்மா கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. இவ்வளவு பெரிய கார்மெண்ட் கம்பெனில நீங்க இங்க இருக்கிறத யாருமே பாக்கலையா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? சார், ஆனந்தி சொல்றது உண்மைதான். நாங்க ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுக்கும்போது டோர் லாக் ஆயிடுச்சு, அதை நான் திறக்கலாம் தான் பார்த்தேன், ஆனா வெளியில இருந்து யாரோ பூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் துறக்கவே முடியல சார். கேட்டீங்களா சார் கதைய? இதுங்க சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு?
சார், உண்மை அதுதான் சார். கருணாகரன் சார், நீங்க அமைதியா இருங்க. மகேஷ், நீ தானே குடோன்ல வந்து ஃபர்ஸ்ட் பார்த்த? குடோன் வெளியில லாக் பண்ணியா இருந்துச்சு? சத்தத்தையே காணோம், தூங்குறாங்க போல இருக்கு. எதிர்பார்த்ததை விட இவங்க வேகம் பயங்கரமா இருக்கே. மகேஷ் இவங்களை இப்படியே பார்த்தா அடுத்த நிமிஷமே கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிடுவான். அதுக்கப்புறம் தெரியும் நான் யாருன்னு. சொல்லு மகேஷ். இங்க பாருங்க, முதல்ல உங்களை இங்க வந்து பார்த்ததே மகேஷ் தான். அப்பெல்லாம் யாரும் ஒன்னு பூட்டு போட்டலாம் பூட்டல. சார் நம்புங்க சார், நாங்க எந்த தப்பும் பண்ணல சார். தப்பு பண்ணவங்க என்னைக்குமா தப்பு பண்ணோம்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. உங்க ஆசைக்கு தான் வெளியில 1008 இடம் இருக்குல்ல, அங்க எங்கேயாவது போய் ரூம் போட்டுக்க வேண்டியதுதானே. கம்பெனில ஏண்டா அசிங்கம் பண்றீங்க கருணாகரன்?